சங்கீதம் 138. தாவீதின் சங்கீதம். உம்மையின் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. 1 யோவான் 4:7-21. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். தானியேல் 11:2-35. இப்போது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ, இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு 4 ராஜாவாயிருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பன்னனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலங்கொண்டு கிரேக்கு ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவான். ஆனாலும் பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல, அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் அல்லாத வேறே பேர்களிடமாய் தாண்டிப்போம்.
தென்திசை ராஜா பலவானாயிருப்பான். ஆனாலும் அவனுடைய பிரபுக்களில் ஒருவன் அவனை பார்க்கிலும் பலவானாகி ஆளுவான். இவனுடைய ஆளுகை பலத்த ஆளுகையாயிருக்கும். அவர்கள் சில வருஷங்களுக்கு பின்பு ஒருவரோடொருவர் சம்பந்தம் பண்ணும்படிக்கு தென்திசை ராஜாவின் குமாரத்தி வடதிசை ராஜாவினிடத்தில் வருவாள். ஆனாலும் அவளுக்கு புயபலம் இராமற்போம். அவனும் அவனுடைய புயமும் நிலைநிற்பதில்லை. அவளும் அவனை அழைத்து வந்தவர்களும் அவளை பெற்றவனும் அவளை அக்காலங்களில் பலப்படுத்தினவனும் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஆனாலும் அவளுடைய வேர்களின் கிளையாகிய ஒருவன் தன் ஸ்தானத்தில் எழும்பி இராணுவத்தோடே வந்து வடதிசை ராஜாவின் அரணிப்புக்குள் பிரவேசித்து அவர்களை விரோதித்து அவர்களுடைய அதிபதிகளையும் அவர்களுடைய விலையேறப்பெற்ற வெள்ளியும் பொன்னுமாகிய பாத்திரங்களையும் அவர்களுடைய தெய்வங்களையும் கூட எகிப்துக்கு கொண்டு போய் சில வருஷங்கள் மட்டும் வடதிசை ராஜாவை பார்க்கிலும் நிலையாய் நிற்பான். தென்திசை ராஜா அவன் ராஜ்யத்துக்கு விரோதமாக வந்து தன் தேசத்துக்கு திரும்பி போவான். ஆனாலும் அவனுடைய குமாரர் யுத்தம் செய்ய எத்தனித்து திரளான சேனைகளை கூட்டுவார்கள். இவர்களில் ஒருவன் நிச்சயமாய் வந்து வெள்ளம்போல கடந்து திரும்பவும் தன்னுடைய அரண் மட்டும் யுத்தம் கலந்து சேருவான். அப்பொழுது தென்திசை ராஜா கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் வடதிசை ராஜாவோடு யுத்தம் பண்ணுவான். இவன் பெரிய சேனையை ஏகமாய் நிறுத்துவான். ஆனாலும் இந்த சேனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படும். அவன் இந்த சேனையை நீக்கின பின்பு அவனுடைய இருதயம் கர்வம் கொள்ளும். அவன் அநேகமாயிரம் பேரை மடிவிப்பான். ஆனாலும் பலம் கொள்ள மாட்டான். சில வருஷங்கள் சென்ற பின்பு வடதிசை ராஜா திரும்ப முந்தின சேனையிலும் பெரிதான சேனையை சேர்த்து மகா பெரிய சேனையோடும் வெகு சம்பத்தோடும் நிச்சயமாய் வருவான். அக்காலங்களில் தென்திசை ராஜாவுக்கு விரோதமாக அநேகர் எழும்புவார்கள். அப்பொழுது உன் ஜனத்திலுள்ள துண்டறிக்கக்காரரின் புத்திரர் தரிசனத்தை நிறைவேற்ற தங்களை உயர்த்துவார்கள். வடதிசை ராஜா வந்து கொத்தளம் போட்டு அரணான நகரங்களை பிடிப்பான். தென்திசை ராஜாவின் புய பலங்களும் அவன் தெரிந்து கொண்ட ஜனமும் நில்லாமற் போகும். எதிர்க்கிறதற்கு பலன் இராது. ஆகையால் அவனுக்கு விரோதமாக வருகிறவன் தன் இஷ்டப்படி செய்வான். அவனுக்கு முன்பாக நிலை நிற்பவன் ஒருவனும் இல்லை. அவன் சிங்காரமான தேசத்தில் தங்குவான். எல்லாம் அவன் கைவசமாகும். தன் ராஜ்யத்தின் வல்லமையோடெல்லாம் தானும் தன்னோடே கூட செம்மை மார்க்கத்தாரும் வர இவன் தன் முகத்தை திருப்புவான். இப்படி செய்து கெடுதி உண்டாகும்படி அவனுக்கு ஒரு கன்னி பெண்ணை கொடுப்பான். ஆனாலும் அவளாலே ஸ்திரம் பெறான். அவள் அவன் பட்சத்தில் நில்லாள். பின்பு இவன் தன் முகத்தை தீவுகளுக்கு நேராக திருப்பி அநேகம் தீவுகளை பிடிப்பான். ஆனாலும் ஒரு சேனாதிபதி இவன் செய்கிற நிந்தையை ஒளிய பண்ணுவதும் அல்லாமல் இவன் செய்த நிந்தை நிமித்தம் இவனுக்கு சரிக்கு சரி கட்டுவான். ஆகையால் தன் முகத்தை தன் தேசத்தின் அரண்களுக்கு நேராக திருப்புவான். அங்கே இடறி விழுந்து காணப்படாமற் போவான். செழிப்பான ராஜ்யத்தில் தண்டல்காரனை திரிய பண்ணுகிற ஒருவன் தன் ஸ்தானத்தில் எழும்புவான். ஆகிலும் சில நாளைக்குள் கோபமில்லாமலும் யுத்தமில்லாமலும் நாசமடைவான். அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். இவனுக்கு ராஜ்ய பாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான். பிரவாகமாய் வருகிற சேனைகள் இவனாலே பிரவாகமாய் முறிக்கப்படும். உடன்படிக்கையின் தலைவனும் முறிக்கப்படுவான். ஏனென்றால் அவனோட சம்பந்தம் பண்ணின நாட்கள் முதல் அவன் சூதாய் நடந்து கொஞ்சம் ஜனங்களோட புறப்பட்டு வந்து பலம் கொள்ளுவான். தேசம் சுக வாழ்வோடும் சம்பூரணத்தோடும் இருக்கையில் அவன் உட்பிரவேசித்து தன் பிதாக்களும் தன் பிதாக்களின் பிதாக்களும் செய்யாததை செய்வான். கொள்ளையிட்டு சூறையாடி பொருளை அவர்களுக்கு இறைத்து பங்கிட்டு அரண்களுக்கு விரோதமாக தனக்குள் உபாயங்களை யோசிப்பான். சில காலம் மட்டும் இப்படி இருக்கும். பின்னும் தென்திசை ராஜாவுக்கு விரோதமாக பெரிய சேனையோட போர் செய்ய தன் வல்லமையையும் தன் வஸ்திரத்தையும் எழுப்புவான். அப்பொழுது தென்திசை ராஜா மிகவும் பலத்த பெரிய இராணுவத்தோட போய் யுத்தம் கலப்பான். ஆனாலும் அவர்கள் அவனுக்கு விரோதமாக தூராலோசனை பண்ணியிருந்தபடியால் அவன் நிற்க மாட்டான். அவனுடைய போஜனங்களை சாப்பிடுகிறவர்கள் அவனை நாசப்படுத்துவார்கள்.
ஆகையால் அவனுடைய இராணுவம் பிரவாகமாய் வரும். அநேகர் கொலையுண்டு விழுவார்கள். இந்த இரண்டு ராஜாக்களின் இருதயமும் தீமை செய்ய நினைக்கும். ஒரே பந்தியிலிருந்து பொய் பேசுவார்கள். ஆனாலும் அது வாய்ப்பதில்லை. குறித்த காலத்துக்கு முடிவு இன்னும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அவன் மகா சம்பத்தோடே தன் தேசத்துக்கு திரும்பி தன் இருதயத்தை பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக வைத்து அதற்கானதை செய்து தன் தேசத்துக்கு திரும்பி போவான். குறித்த காலத்திலே திரும்பவும் தென் தேசத்திற்கு வருவான். ஆனாலும் அவனுடைய பின் நடபடி முன் நடபடியைப் போல் இராது. அவனுக்கு விரோதமாக கீத்தீமின் கப்பல்கள் வரும். அதனால் அவன் மன நோவடைந்து திரும்பி போய் பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக குரோதம் கொண்டு அதற்கானதை செய்து பரிசுத்த உடன்படிக்கையை தள்ளினவர்களை அனுசரிப்பான். ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவறுப்பை அங்கே வைப்பார்கள். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். ஜனங்களில் அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள். அநேக நாள் மட்டும் பட்டயத்தினாலும் அக்கினியினாலும் சிறையிருப்பினாலும் கொள்ளையினாலும் விழுவார்கள். இப்படி அவர்கள் விழுகையில் கொஞ்சம் ஒத்தாசையால் சகாயமடைவார்கள். அப்பொழுது அநேகர் இச்சக வார்த்தைகளோடே அவர்களை ஒட்டி கொள்வார்கள். அறிவாளிகளை புடமிடுகிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வெண்மையாக்குகிறதற்கும் அவர்களில் சிலர் விழுவார்கள். முடிவுகால பரியந்தம் இப்படி இருக்கும். குறித்த காலம் வர இன்னும் நாள் செல்லும்.